ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரீகால்ட் அப்படின்ற ஒரு மூவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு கொரியன் மூவி, 2021 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலாக படத்தில் ட்விஸ்ட்டு இருக்குங்க, அதாவது படத்தோட பாதியில் வரும் இல்லை படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரும், இந்த மாதிரி ட்விஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியாப்பட்ட படம் தாங்க இது. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு படம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த சீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நடக்கும், இப்படி தான் இந்த படம் போக போகுது, முடிய போகுது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும்ல. நானும் இந்த படம் பார்க்கலாம், இதுக்கப்புறம் இப்படி தான், இதுக்கப்புறம் இப்படிதான், இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம்ல அப்படின்னு நிறைய யோசிச்சாங்க. ஆனால் படம் அந்த மாதிரி முடியவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான, தாறுமாறான, எதிர்பாராத ட்விஸ்டெல்லாம் கொண்ட ஒரு படம் தாங்க இது. கண்டிப்பாக சூப்பரான படம், முடிஞ்சால் படத்தை போய் பாருங்கள். பட் இது கொரியன் லாங்குவேஜில் தான் இருக்குது. சரி, அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற படத்தோட கதையை முழுசாக என்னால் முடிஞ்சளவு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, அதை தான் காட்டுறாங்க. அவங்க கண் முழிக்கிறாங்க, கண் முழிச்சா அவங்களுக்கு அவங்களே யாருன்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்டே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க, இதாம்மா அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவர் பயங்கர லவ்வோட கேராக அவரை பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரெக்கவர் ஆனானே அவர் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு கனடா போக போகிறோமா, ஒரு 2-3 நாள் தான் இங்கே இருப்போம். ஸோ அங்கே இருக்கிற வரைக்கும் நீ வந்து பெருசாக காட்டிக்காத, தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத, இதுதான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அம்னீஷியா, அந்த அம்னீஷியா மீன்ஸ் மறதி ஆகிடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீ காட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்லாம் பார்த்தாங்க, பேசினாங்க அப்படின்னா, நீயும் சிரிச்சுட்டே பேசிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு தூங்க வைக்கிறாரு. நைட் ஆகிடுது அவங்க வீட்டுக்கு வரையில், கூட்டிகிட்டு வந்துட்டு தூங்க வைக்கிறாருங்க. அப்போ தூங்கிடுறாங்க. அன்னைக்கு பொழுது அதோட முடிஞ்சிச்சுங்க. அடுத்த நாள் காலையில் என்ன சீன் காட்டுறாங்க அப்படின்னா, இவங்க கனடா போகிறாங்க இல்லையா, அதுக்கான இன்டர்வியூ இருக்கும் இல்லையா, விசா ப்ராசஸ், அதுக்காக அவர் நம்ம ஹீரோ போய் அங்கே உட்காந்துருக்காரு. அவர் கேள்வி கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் கனடா போகணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதை நம்ம காட்ட மாட்டாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே என்ன காட்டுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் காட்டுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்துட்டு லிஃப்ட் ஏறுவாங்க. அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கும், அவங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்துட்டு இவள் பேச ட்ரை பண்ணுவா. பட் அந்த பொண்ணு பேசாதுங்க, அது கொஞ்சம் பயந்த சுபாவம் மாதிரி, ஸோ பேசாது. இவளுக்கு அந்த பொண்ணை போய் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வரும், அதாவது யாரோ அந்த பொண்ணை சைக்கிள் இடிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வர்ற வேன் மோத வர்ற மாதிரியும், இந்த மாதிரியான ஒரு விசுவலைசேஷன் இவளுக்கு வரும். இவளுக்கு என்னடா நடக்குது அப்படின்றதே புரியாது, ஒரு மாதிரி இருக்கும். சரி அப்படின்ட்டு கீழே வந்துடும். வந்துட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ அவள் விஷுவலில் பார்த்தா பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பையன் வரும் ஆப்போசிட்டில். இந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஹாய் காமிச்சிட்டு இருக்கும் போதே சைக்கிள்காரன் வந்து இடிக்கிற மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு சைக்கிள்காரன் வந்து இடிப்பான். இந்த பொண்ணு தடுமாறி கீழே விழுக, அங்கேருந்து வேன் வரன்னு சரியாக இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் ஓடி போய் காப்பாத்துறக்கா போவா. கடைசியில் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறது, ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை காப்பாற்றுவாரு வேனுக்கு நடுவில் இருந்து. ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க. விழுந்துட்டு நான் வந்து ஏதாவது கொஞ்சம் எந்திரிச்சு பார்த்தா அந்த பையனும் அந்த பொண்ணும் கேஷுவலாக நடந்து போயிட்டு இருப்பாங்கங்க, ஒன்றுமே நடக்காத மாதிரி. அதை பாப்பாவை ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அடியெல்லாம் பட்டுடுக்கும், அதை எல்லாத்தையும் மறந்து போட்டுட்டு, ஏமா நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே, உனக்கே பழசெல்லாம் மறந்துருச்சு இல்லை, எதனால் வெளியே போயிட்டுருக்க, ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோயின் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி விஷுவலைசேஷன் வந்தது அப்படின்ற அந்த எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அங்கே கட் ஆகும். இங்கே அந்த குட்டி பொண்ணை பார்த்தா இல்லையா, அந்த பொண்ணை மறுபடியும் பார்ப்பாங்க லிஃப்ட்டில். பார்த்த உடனே போயிட்டு, என்னம்மா நேற்று இந்த மாதிரி ரோட் ஆக்சிடென்ட் நடந்ததே, உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை அப்படின்லாம் பார்த்துட்ருப்பா. அப்போ திரும்ப அவளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வருங்க. என்ன அப்படின்னா, இவ வீட்டுக்கு போகிற மாதிரியும் அவங்க அம்மா அவளை இன்வைட் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வந்து பெல் அடிக்கிறான். பெல் அடிக்கும்போது கரெக்டாக அந்த கேஸ் ஸ்டவ் வெடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி அவளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வரும். இவளுக்கு ஒரு பயம் வந்துடும், ஏன்னா நேற்று இவன் நினச்சது நடந்தது இல்லையா, ஸோ இன்றைக்கி பயம் வந்துட்டு செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போவாள். போனேன் அந்த பொண்ணு கரெக்டாக காலிங் பெல் அடிக்கும், அவங்க அம்மா வருவாங்க, உள்ளே போவாள். இதே மாதிரி இந்த சீன் வந்தோடனே இவன் சரி நம்ம சொல்லிடலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நேற்று நடந்தது இப்போ நடக்கிறது அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பா. இவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த குட்டி பையன் இருக்கா பார்த்தீங்களா, அவன் கிராஸ் பண்ணி ஓடுவான். இவன் உடனே பயந்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு, ஏய் போகாதடா, ப்ரெஸ் பண்ணாதடான்னு சொல்ல சொல்ல அந்த பையன் ப்ரெஸ் பண்ணிருங்க, டப்புன்னு வெடிச்சிருங்க, கேஸ் ஸ்டவ் வெடிச்சிரும், வெடிச்சு அந்த ஆக்சிடென்ட் நடந்துடும், இவன் கண்ணு முன்னாடியே நடந்துடும். இதெல்லாம் ஹீரோயிட்ட சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஹீரோ உடனே என்ன பண்ணுவா, சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஹாஸ்பிட்டல், ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருப்பா. அங்கே போயிட்டு இவள் டாக்டர் எல்லாமே சொல்லுவா. அப்ப டாக்டர் இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல ஒன்று ஃபியூச்சர்லாம் தெரிஞ்சிருக்கிற பவர் வந்திருக்குமா இல்லைன்னா இதெல்லாம் உன்னோட கற்பனையாக இருக்கும் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துடும், ஏமா என் கண்ணு முன்னாடி நடந்ததுன்ற நீ என்ன கற்பனைன்ற அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்துடுவா. நம்ம ஹீரோ பின்னாடியே வருவார். வந்தோடனே என்ன பாப்பானா, ஹாஸ்பிட்டலில் அந்த குட்டி பையனையும் குட்டி பாப்பாவையும் பாப்பா. உடனே ஏ நான் சொன்னது இந்த பையனை தான், அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை பாரு, நான் போய் பேசுறேன் அப்படிமா. நம்ம ஹீரோ நீ ஏன் இப்படி பைத்திய மாதிரி பண்ணுற, டாக்டர் தான் சொல்கிறாங்களே அதெல்லாம் உன் கற்பனை என்ன கம்மு நிறைய அப்படிமா. அவள் சண்டை போட்டுட்டு போய் பார்க்குறேன்னு போவா, பட் அதுக்குள்ளே அந்த பசங்க காணாம போயிருப்பாங்க. போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டுவாங்க. இவளுக்கு கோவம் வந்துடும், நீ என்ன நம்ப மாட்டேன்றல, நீயும் நம்ப மாட்டேன்றலன்ற மாதிரி, சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூல் டவுன் பண்ணுறக்கா பீச்சுக்கு கூப்பிட்டு போவான். போய் உட்காந்து பீச்சில் பேசிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு பொழுது போகும். அதுக்கடுத்த சீன் எங்கே கட்டுவாங்க அப்படின்னா, இவள் வீட்டுக்கு வந்துட்டு போலீஸ் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இவளது ஆக்சிடென்ட் இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகி தான் அட்மிட் ஆயிருப்பா. ஸோ அதை பற்றி என்கொயரி பண்ண வந்திருப்பாங்க. பட் இவளுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும்ல, ஸோ இவள் எப்படி விழுந்தா எங்கிருந்து விழுந்தா எதுவுமே இவளுக்கு தெரியாது. அதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. சரி அப்படின்னு ரிப்போர்ட் வாங்கிட்டு போவாங்க. போகும்போது பார்த்தா இவங்க வெட்டிங் ஃபோட்டோ இருக்கும், அதுவும் இவளும் ஹீரோவும் நிற்கிற மாதிரி. அதை போலீஸ் பார்த்துட்டு சூப்பரான பேர் தான் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். அப்படின்னே அந்த சீன் அங்கே கட் ஆகிடும். அப்புறம் அடுத்த நாள் காட்டுவாங்க, திரும்ப லிஃப்ட்டுக்கு போவா. லிஃப்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு, அந்த லிஃப்ட்டில் மறுபடியும் ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு 7th ஃப்ளோரில் இருக்குங்க. அந்த பொண்ணை பார்ப்பா. அந்த பொண்ணை பார்த்தோன்னா இவளுக்கு ஒரு விஷுவல் வரும், என்ன அப்படின்னா அவளை யாரோ போட்டு பயங்கரமாக அடிச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரியான இமேஜின் வரும். இவங்களுக்கு ஒன்றே பயம் வந்துடும், ஏன்னா இவள் விஷுவலாக பார்க்குறதெல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ என்ன சொல்லுவா அப்படின்னா, ஓடி போய் அந்த பொண்ணுக்கிட்ட நீ இதுக்குள்ளே போகாத, உன்னை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு 42 வயசு இருக்கும், தாடைகிட்ட வந்துட்டு தழும்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிடுதுங்க. போகும்போது பார்த்தா அங்கிருந்து ஒரு ஆள் எட்டி பார்ப்பாரு. பார்த்தா இவ கனவுல பார்த்தா பார்த்தீங்களா, அதே ஆள் தாங்க. அந்த ஆள் வந்து ஆக்சுவலி அந்த பொண்ணோட அப்பா. அப்போ இவன் தான் டார்ச்சர் பண்ண போகிறாங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. சரி அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து போகிறா. நடந்து போனால் வழியில் இவளோட ஃப்ரெண்டை பார்ப்பா. அவள் ஃப்ரெண்டு இவளை பார்த்துட்டு பேசுவா, நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா நீ தெரியாத மாதிரி காட்டிக்காத பேசுன்னு. ஸோ இவளும் பேசுவா அவள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு. பட் ஃப்ரெண்டுனா தெரியாமல் இருக்குமாங்க, அவள் கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சேனே, சரி ஆமாம்மா இந்த மாதிரி நடந்துருச்சு, அதனால் எனக்கு இந்த மாதிரி ஞாபகம்லாம் இல்லை அப்படின்பா. சரி வா அப்படின்ட்டு ஒரு குட்டி பசங்க ஸ்கூலுக்கு விட்டு போவா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இந்த ஸ்கூலில் பெயிண்டிங் மிஸ்ஸாக இருந்திருக்காங்க, மேடமாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லுவா. அங்கே பிக்சரெல்லாம் இருக்கும், இவள் குழந்தைங்களோட எடுத்த போய் பிக்சர்லாம் இருக்கும் இவள் டெஸ்கில், அதெல்லாம் பார்த்துட்ருப்பா. அவள் விசிட்டிங் கார்டு இருக்கும் அவளோட ஒர்க் ஸ்பேஸில், அதை பார்ப்பா. அதில் பார்த்தா இவள் பேர் போட்டு ட்ராயிங் மாஸ்டர்ன்னு இருக்கும். பட் இவள் ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஓனர், கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அவன் பேர் போட்டு. இவளுக்கு வந்துட்டு இப்போ அவன் ஓனரெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி டவுட் வரும், ஒன்றும் சொல்ல மாட்டான். அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு, சரி நான் கிளம்புறேன்பா. சரிம்மா உன்னோட பர்சனல் திங்ஸ்லாம் நிறையா இங்கே இருக்குது, நான் அதெல்லாம் உன்னோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்பா. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டிட்டிருந்து கிளம்பி நேராக அந்த அட்ரஸ் ஆஃபீஸ் போவாங்க. அங்கே போனால் வாட்ச்மேன் செக்யூரிட்டி வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னை பூட்டி இருக்கும் ஏன் அப்படின்ட்டு கேட்டால் அவன் சொல்லுவான், எங்கம்மா இந்த ஓனருக்கு கடன் ஆக்கிட்டு ஓடி போயிட்டான், அவனை ஊரே தேடிட்டு இருக்க அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி அப்படின்ட்டு இவ வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்துடுற அவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவளுக்கு இவள் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா இல்லையா பார்சல் அனுப்பி வைக்கிறேன்னு, அதே மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க இவளோட திங்ஸ் எல்லாம். இவள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பா. அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் இருக்கும். எடுத்து பார்த்தா இவள் வேற ஒருத்தனோட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். என்னடா இது, நம்ம ஹஸ்பண்டுன்னு சொல்கிற ஒருத்தர் ஆனால் நான் வேற ஒருத்தரோட க்ளோஸாக இருக்கனே, என்ன இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே நடந்து போயிட்டுருப்பா. லிஃப்ட்டுக்கிட்ட போவா. லிஃப்ட்டுக்கிட்ட போனால் இவள் பார்த்தா இல்லையா அந்த பொண்ணோட அப்பா டார்ச்சர் பண்ணுவான்ல, அவன் வந்திருப்பாங்க. அவனை பார்த்துட்டு என்ன என்னமோ நம்ம ஹீரோயின் திடீர்னு இருந்துட்டு, இங்க பாரு அந்த பொண்ணு மேல மட்டும் நீ கையை வச்சானு வையன், அவ்வளவுதான் நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. ஓ உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு பிடிச்சி கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிப்பாங்க. நெரிச்சு கரெக்டா இவளோட ஃப்ளோர் வந்துடும், 10th ஃப்ளோர் பிடிச்சி இவளை வெளியே தள்ளிடுவா. அப்ப இவ வந்துட்டு கழுத்தை பிடிக்கும் போதே இவளுக்கு ஒரு இமேஜினேஷன் போகும். என்ன இமேஜினேஷன் அப்படின்னா, இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், சாரி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து இவன் மண்டையில அடிச்சு இவனை பெட்டியில போட்டு எடுத்துட்டு போற மாதிரி வரும். இவ அதுக்குள்ள அந்த சீனரி இவளுக்கு வரும். இவ அவன் கையை தள்ளி விட்டுட்டு டப்புன் லிப்ட்ல இருந்து வெளியே வந்துருவா. சத்தம் கேட்டு வந்து நம்ம ஹீரோ என்னாச்சுமா அப்படிம்பா. அதுக்குள்ள லிப்ட் க்ளோஸ் ஆயிடும், உள்ள யார் இருந்தாங்கன்னு தெரியாது. என்னாச்சு அப்படின்னே உடனே சொல்லுவா, இந்த மாதிரி சீனரி வந்துச்சு, இந்த மாதிரி அவனை அடிச்சு கூட்டு போற மாதிரி வந்துச்சு அப்படின்னு. இவன் வந்துட்டு, ஏமா இப்படி எல்லாம் பண்றேன், நான் தான் சொல்றேன்ல வெளியே போகாதேன்னு, டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன், ஒன்னும் இல்லடா பயப்படாத அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்து ரொம்ப பாசமா அமைதியா அவளை தூங்க வைப்பாங்க. நம்ம ஹீரோயினும் தூங்கிடுவா. தூங்கினே
இடையில நடராத்திரில முழிப்பான். முழிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவளுக்கு அந்த சீன் வந்துச்சு இல்லையா, அதை மனசு உறுத்திட்டே இருக்கும். ஸோ நம்ம போய் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துலான்ட்டு செவன்த் ஃப்ளோர் போவா. ஆக்சுவலி 706 ரூம் நம்பர்ல தான் அவங்க இருக்கும். போய் பார்த்தா அங்கே சத்தமா இருக்குங்க, உள்ள யாரோ கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேட்கும். இவளுக்கு என்னன்னே புரியாது, டக்குன்னு அந்த கதவு வேற திறக்கும். இவ முதல்ல இவ போய் ஒளிஞ்சுக்கலாம், பார்த்தா ஆபத்தாயின்னு இவ போய் ஒளிஞ்சுப்பா. அப்போ யாரோ ஒரு ஆள் தொப்பி போட்ட ஆள் வந்துட்டு சூட்கே செலுத்திட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இவளுக்கு அப்படியே பயம் பயங்கரமா இருக்கும், அள்ளு விட்டுடும். அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே பார்ப்பா. அப்போ கரெக்டாக இவன் போகும்போது சூட்கேஸ் தடுக்கி அவன் போட்டிருந்த செயின் கீழே விழுந்துடும். அந்த செயினை எடுப்பா. நம்ம ஹீரோயின் அந்த செயினை பார்த்துருவா, பட் ஆளை பார்க்க முடியாது. அந்த சீன் அங்கே காட்டுவாங்க. அடுத்த சீன் என்ன காட்டுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வெளியே கார் எடுத்துட்டு போவான், அதே மாதிரி கேப்பெல்லாம் போட்டிருப்பான், கார் எடுத்துட்டு போவான். நமக்கு ஒரு வேளை இவனாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வைப்பாங்க. அப்போ வாட்ச்மேன் வந்துட்டு, இந்தாங்க சார், இந்த மாதிரி உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அவங்க அட்ரஸ் இருந்தனால. ஆக்சுவலி இந்த பார்சல் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அனுப்பினச்சாதான். அதை பார்த்துட்டு இவன் எடுத்துகிட்டு போயிருப்பா வழியில். அவன் லிஃப்டில் அவங்க அந்த ஆள் பண்ண அட்டகாசத்தில் லிஃப்ட்லேயே அந்த பாக்ஸை போட்டு போயிருப்பா. ஸோ அட்ரஸை பார்த்து வாட்ச்மேன் கொடுப்பான், அதையும் நம்ம ஹீரோ வாங்கி பார்ப்பான். பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஐயடோ அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மூஞ்சி மாறும். அந்த சீன் அங்கே அப்படியே அங்கே கட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பாக்ஸை தொலாவிட்டு இருப்பா வீட்டுக்குள்ளே. அப்போ அவளுக்கு ஒரு செயின் கிடைக்கும். பார்த்தா அது அந்த குலகாரம் எடுத்த அதே செயின். இவளுக்கு இவனாக தான் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேற ஒருத்தனோட இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லிடலான்னு வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போவா. ஆக்சுவலி அவள் ஃபோனோட ஜிபிஎஸை வந்துட்டு நம்ம ஹீரோ அவனோட ஜிபிஎஸோட இது பண்ணி வச்சுருப்பான், ட்ராக் பண்ணுற மாதிரி. அவள் போலீஸ் ஸ்டேஷன் போன தெரிஞ்சோன்னு இவனு வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் போவான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி செவன்த் ஃப்ளோரில் ஒரு கொலை நடந்தது, அதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக உள்ள நுழைவார். உடனே நம்ம ஹீரோ இவன் தான் இவன் தான் பிடிங்க பிடிங்க இவன் தான் அப்படிம்பா. போலீஸும் வந்துட்டு ஏ நில்லு நில்லு அப்படிம்பா. ஏமா இப்படி பண்ணுறா சார், சார் அவளுக்கு ஒரு ஹாலுசினேஷன் இருக்குது சார், டாக்டர் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நாங்கள், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிம்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி கரெக்டாக இங்கே வந்த அப்படின்னா அப்படிம்பாரு. இல்லை நான் இவளோட ஜிபிஎஸ் வந்துட்டு என்னோட ஃபோனோட இது பண்ணி வச்சிருக்கேன், இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால, இவளுக்கு இப்போ சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்படியா, அப்படின்னாலும் எனக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க, நான் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும்னு எல்லாரும் போவாங்க. போய் செவன்த் ஃப்ளோர் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த வீடே வெக்கேட்டாக இருக்குங்க, அதாவது ஆளே குடியிருக்காது. வாட்ச்மேனை கேட்டால் இந்த அப்பார்ட்மெண்ட்டை இன்னும் யாரும் வாங்கவே இல்லை அப்படிமா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, இல்லையே நம்ம பார்த்தோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவளுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், எது உண்மை எது பொய்னே தெரியாது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வருவான், வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா நீ என்ன ஆச்சு உனக்கு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பான். அவள் ஒன்றுமே சொல்ல மாட்டா, கம்முனு போய் படுத்துங்கிடுவா. அடுத்த நாள் இவன் வந்துட்டு வெளியே வருவாங்க, வீட்டுலேருந்து வெளியே வருவாள், லிஃப்ட்டில் ஏறுவா. அந்த லிஃப்ட்டில் அது லிஃப்ட்டாக இல்லை டைமிங் மிஷினானே தெரிலங்க, அதுக்குள்ளே போனாதாங்க இவளுக்கு அந்த ஆலுசினேஷன்லாம் வர்றது. அவள் லிஃப்ட்டில் போவாள். அப்போ திடீர்னு ஒருத்தன் வருவான், அவளை பார்ப்பான். அவனை பார்த்தோடனே என்ன சொல்லுவாள் அப்படின்னா, அவள் ஒரு விஷுவலைசேஷன் வரும், அதில் வந்துட்டு அவனை யாரோ போட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன் வரும். இவளுக்கு உடனே பயமாயிடும், அவனை ஃபாலோ பண்ணிட்டே போவாள். போனால் இவள் பார்த்த மாதிரியே அந்த சீன் போகுங்க, இவன் நின்று பார்த்துட்ருப்பான். அவன் இவளை பார்த்தோடனே, ஏய் நீ இத்தனை நாளாக எங்கே போன, என்ன ஆச்சு, சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போவான் ஒரு வீட்டுக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, இவளை அப்பார்ட்மெண்ட்டு கூட்டு போவான். கூட்டு போய் திறந்துட்டு உள்ள சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுப்பான். எடுத்துட்டு சரி ஓகே ரொம்ப கடனா போச்சு, ஊரே கடங்காரானுங்க தொலையா இருக்கு, நான் போயிட்டு வரேன், நீ இந்த மாதிரி நைட் 8 மணிக்கு என்ன வந்து இந்த பில்டிங் இதுல பாரு அப்படின்ட்டுருப்பான். அப்படி அவ சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு விஷயம், இவளுக்கு இது எதுவுமே புரியாது, ஏன்னா யாரா இது இவன் இவ்வளவு க்ளோஸா நம்ம கிட்ட பேசுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவன் பேசிட்டு இருக்கவே இவளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வரும், என்ன அப்படின்னா இவன் அந்த பில்டிங்ல இவனை யாரோ அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இவன் உடனே சொல்லுவா, இங்க பாரு நீ போகாத, அந்த பில்டிங் போனேன்னா நீ செத்துருவ அப்படின்பா. அவன் உடனே காமெடி பண்ணா, அதை கடன் அடைக்கணும்னா நான் போய் தான் ஆகணும், நான் போறேன், நான் 8 மணிக்கு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பா. அப்ப திரும்பி பார்ப்பாங்க, திரும்பி பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட்டு, என்ன அப்படின்னா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனுக்கும் இவளுக்கும் வெட்டிங் போட்டோ மாதிரி இருக்கும், அவனும் இவளும் சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாங்க, அந்த போட்டோ இருக்குங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, ஏன்னா இவ வீட்டுல இப்ப ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இவனும் வெட்டிங் போட்டோ நிற்கும், அதே மாதிரி போட்டோ. ஆனா இங்க இவன் இருக்கான், அப்ப இவன் யாரு, இவன் என்னோட ஹஸ்பண்ட், இப்ப இந்த இப்ப பார்த்தாதான் ஹஸ்பண்ட்னா, அப்ப அவன் யாரு அப்படின்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஸா இருக்கும் இவளுக்கு, என்ன பண்ணுறதே தெரியாது. உடனே இவன் என்ன பண்ணுவானா, சரி நம்ம அந்த பில்டிங்கே போய் பார்க்கலாம், நம்ம நினைக்கிறதா நடக்குதுல்ல, ஸோ நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புவா. போகும்போது என்ன பண்ணுவானா, பில்டிங்க்குள்ளே போகிறக்கு முன்னாடியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்கே ஒரு கொலை நடக்க போகுது, சீக்கிரம் வந்து தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவா. போகிறக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹீரோ அந்த வந்தான் பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு
அவனை நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுவான், போட்டு தள்ளிட்டு இழுத்துட்டு போவான். அதை இவ பார்த்தனே இருந்துட்டு இவ பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்கார பாப்பா, ஒரு கல் தடிக்கி நம்ம ஹீரோ பார்த்துருவான். பார்த்தோடனே இவகிட்ட வருவான், இவ உடனே கீழேருந்து ஒரு ஷார்ப்பான இது இருக்கும், அதை எடுத்து அவன் கன்னத்திலே ஒரு கிழிச்சிட்டு வராதா வராதேன்னு இவ சொல்லிட்டு அப்படியே பின்னாடி எஜ்ஜுக்கு போவா, பில்டிங் எஜ்ஜுக்கு. அதுக்குள்ளே போலீஸும் வந்துடுவாங்க, போலீஸ் வந்து இவளை பிடிச்சிருவாங்க. பிடிச்சோன்னே இவன் இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவா. இந்த கேப்பில் இவன் இருந்துட்டு போயிடலாம், கம்முனு கம்முனிருப்பா நீ, அதுக்குள்ள போலீஸ் வந்துடும், இது எல்லாமே நடந்துடும். போலீஸ் அவனை பிடிச்சிட்டு கொலை நடந்த இடத்துக்கு கூட்டு போவா, மேலே தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனால் இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, மேலே போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு கொலையே நடந்ததுக்கான தடையுமே இருக்காதுங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியாது, ஆனால் நடந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்பா. இந்த சீன்ல எனக்கு தெரியும்னா இந்த டைம் டிராவல் மிஷின் அந்த படம்லாம் இருக்கும் பாரு, அந்த மாதிரி ஏதாவது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுங்க. ஆனால் அதுவும் இல்லைங்க, இது பயங்கரமான ட்விஸ்ட் ட்விஸ்ட்டாக இருக்குங்க. அங்கே சூட் கேஸ் எல்லாம் இருந்ததே, கொலை பண்ணி எடுத்து போட்டு போனாலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. எதுவுமே இல்லைம்பாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் இல்லை நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிமெண்ட் இது மாதிரி இருக்கும், அதை எடுத்து போட்டு உடப்பான். உடச்சா பார்த்தா அங்கே ஒரு கை தெரியுங்க, கையில் ஒரு வாட்ச் இருக்கும். நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், ஏன்னா இவன் வெட்டிங் ஃபோட்டோ பார்த்துட்டு வந்தா பார்த்தீங்களா, ஒருத்தனோட இருக்க மாதிரி அதில் வந்துட்டு இந்த வாட்ச் இருக்கும். அப்போ இது என் ஹஸ்பண்ட் தான், என் ஹஸ்பண்ட் இவன் தான் கொண்டு இது பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும், போலீஸ் ஸ்டேஷன் வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவன் உண்மையை சொல்ல ஆரம்பிப்பான், இந்த மாதிரி வந்துட்டு இவளுக்கும் இவன் புருஷனும் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தான், அவன் ஆனால் ரேஸு சூதாட்டம் அப்படி இப்படின்னு போய் எல்லாத்தையும் அழிச்சு கடனாளி ஆகிட்டான், அதனால ஹீரோயினுக்கும் இவனுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த ரிலேட்டடாக நாங்கள் அங்கே போய் பில்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது அடிதடி ஆகி நான் அவனை அடித்து கொண்டுட்டேன், கொண்டுட்டு புதைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவான். அப்போ போலீஸ்கிட்ட இவன் கேட்பா, அப்போ இவன் யார் ஆக்சுவலாக அப்படின்பா. அப்போ சொல்லுவா, இது வந்து நான் வந்துட்டு அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஹீரோ காசுக்கு இவ பேரில் இன்சூரன்ஸ் இருக்குது, ஸோ இவ செத்துட்டா அப்படின்னா அந்த பணம் ஃபுல்லாக அவள் ஹஸ்பண்டுக்கு தான் போகும், அதனால தான் நான் இவன் ஹஸ்பண்டுன்னு சொல்லி இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்பா, அப்போ இவன் யாரு தான் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்லுவான், இவன் வந்துட்டு உன்னோட அண்ணன், அதாவது சொந்த அண்ணன் இல்லை, உன்னை தத்து எடுத்து வளர்த்தாங்க, இவன் உனக்கு அண்ணன் அப்படின்பா. இவன் ஏண்டா அப்படின்ற மாதிரி பாப்பா. உள்ளே போயிட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ சொன்ன கதையை போலீஸ் வேணா நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா அந்த கொலை நடந்த இடத்துல நானும் இருந்தேன், ஆனால் நீ அதை ஒரு இடத்துல கூட சொல்லலை, நீ எதையோ மறைக்கிற. அப்போ அந்த 7th ஃப்ளோரில் நடந்த விஷயமும் உண்மைதான், நீ தான் அவனையும் கொலை பண்ணியிருக்க, அதுவும் ஏன்னு சொல்ல மாட்டேல்ல, சரி நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்செட்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்பார்ட்மெண்ட் வெளியே அந்த குட்டி பாப்பா பாப்பா போய் பேசுறதுக்காக போவா. அப்போ ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, இப்போ பார்த்தாலும் ஒரு குட்டி பையன் ஓடி வருவான்ல, அவன் மறுபடியும் ஓடி வர்றான், அவன் பேரை சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா பேர். ஆக்சுவலி அந்த குட்டி பாப்பா பேரும் இவ பேரும் ஒன்று தாங்க. இவ உடனே உன் பேரும் இது தானான்னு கேட்பான். ஆமா அப்படின்பா. அந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேரை சொல்லுவான். அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹீரோ ஹீரோ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேரை வச்சுதான் இருக்கான், ஆனா அவனோட உண்மையான பேர் என்ன இருக்குமோ அதை சொல்லுவான். இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, இது உன்னோட அண்ணனானே, ஆமா என்னோட அண்ணா இவன், நான் அவனோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்னென்னமோ யோசிச்சேங்க, கடைசியில அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க உள்ள, என்னோட அண்ணன் தான் அப்படின்பா. இவ என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி பாப்பா, அங்க அந்த பையனும் அந்த பொண்ணு இருக்க மாட்டாங்க, அங்க எல்லாருமே போயிட்டுமா இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ புரியுற மாதிரி இருக்கும். இந்த கேப்லேயே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இவளுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த வீட்டை வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து உன் புருஷன் 4 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீட்டில் தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி அந்த வீட்டுக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி தான் இங்கெல்லாம் வந்துட்டு போ, இதை என்னன்னு விசாரிச்சுட்டு போயிடலான்னு வந்திருப்பா. இப்போ அந்த 7th ஃப்ளோரில் ஒரு இது இருந்ததுல, அந்த வீட்டையும் போய் பார்க்கலான்னு போய் கதவை தட்டுறா. அந்த குட்டி பொண்ணு தான், சாரி அந்த 15 வயசு பொண்ணு தான் வந்து கதவை திறக்கிறா. பேச்சில் பார்த்தீங்கன்னா இவ பேர் தாங்க இருக்குது. அவளுக்கு ஒன்றுமே புரியாது, பார்த்துட்டு உள்ளே போவா. உள்ளே போய் பார்த்தா அங்கே கேலண்டர் இருக்கும், அந்த கேலண்டரில் 2003 அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி இப்போ 2021 இவங்க இருக்காங்க, ஆனால் அந்த கேலண்டரில் 2003 அப்படின்னு இருக்குது. இப்போ இவளுக்கு ஒரு விஷுவலைசேஷன் வருது, என்ன அப்படின்னா அந்த பொண்ணை அடிக்கிற மாதிரியும் யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றுற மாதிரியும் இருக்குல்ல, அது எல்லாமே யார் அப்படின்னா நம்ம ஹீரோ தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்துட்டு தத்து பிள்ளைங்க. நம்ம ஹீரோவோட அப்பே வந்துட்டு இவங்களை தத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பா, கூப்பிட்டு வந்துட்டு பயங்கரமாக அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ அவனை காப்பாற்றுறக்காக நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அடித்து அவனை அடித்து இருப்பா. ஆஹா, நம்ம ஹீரோயின் தாங்க அடிச்சிருவா. அவனோட தொல்லை தாங்காமல் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து அவன் மண்டையில் போட்டு அவங்க அப்பா அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகிடுவான். இவ உடனே பயந்துக்கிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லுவா, சரி அண்ணன் நான் இருக்கேன் இல்லம்மா, நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு சூட் கேஸில் இந்த பணத்தை வச்சு எடுத்துகிட்டு போவான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் சொல்லுவான், நான் தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் இவ பார்த்துட்டு இருப்பா. இவ பார்த்துட்டு என்ன நடக்குது நம்மளை சுற்றி, அப்போ இவன் தான் அண்ணனா அப்படின்றதுல ஓரளவுக்கு இவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்கிட்ட இவன்
சொன்னோடனே போய் அந்த இடத்த தோண்டி பார்ப்பாங்க, அங்கே எலும்பு கூடு இருக்கும், இவன் தான் அப்போ அவங்க அப்பாவை கொண்டு பதச்சிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு இவளோட பழைய வீட்டுக்கு இவ்வளோ வீட்டுக்காரர் இருந்ததா சொன்னாங்களே அங்கே போவா, அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டுங்க, அவள் புருஷன் செத்துட்டு தான் சொல்லுவாங்க இல்லை, ஆனால் அவன் உயிரோடு வந்து நிற்கிறாங்க. இவன் நீ இன்னும் சாகலி அப்படின்னா நான் சாகிறதுல உங்களுக்குலாம் என்னடி அவ்வளோ ஆர்வம்னு போட்டு இவளை அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. இவள் பயந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி என் புருஷன் செத்துட்டு தான் சொன்னீங்களே, புருஷன் சாகலை, அவன் இங்கே என்னை அடிக்க வரான், என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கவே அவன் கதை உடச்சிட்டு வந்துடுவாங்க. அவளோட புருஷன் இங்கே ஃபோன் கட் ஆகிடும், போலீஸ்க்கு ஒன்றுமே புரியாது. இது எல்லாத்தையும் நம்ம அண்ணங்காரன் கேட்டுட்டு இருப்பாங்க போலீஸ் முன்னாடி உட்காந்து. போலீஸோட அசிஸ்டன்ட் வந்து வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லைங்க அந்த டெட் பாடியோட டிஎன்ஏ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட புருஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு இவன் கிளம்பி அங்கே போயிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பான்னா, அவளை அடிச்சு காலை உடச்சி அசைய முடியாத மாதிரி பண்ணி வச்சிருப்பான். பண்ணி வச்சுட்டு இந்த இதெல்லாம் சொல்லுவான், என்ன ஆச்சு அப்படின்ற கதையை சொல்லுவான். அன்னைக்கு இந்த கேப்பில் போலீஸ் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, இவன் ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே அண்ணங்காரன் இதெல்லாம் கேட்டால் தொடுவானா தங்கச்சி கொண்டுனா, அவன் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் அங்கே அவனோட ஜர்க்கினை மறந்து வச்சுட்டு போயிருப்பான். அதுக்குள்ளே கார் சாவி இருக்கும், அதனால அவங்க அண்ணங்காரனும் நம்ம ஹீரோயினோட அண்ணங்காரனும் வேகமாக அதை எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு இருப்பான். இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அன்றைக்கி அந்த இடத்துக்கு இவன் போனப்ப அந்த கடங்காரன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இவனை போட்டு அடிச்சுட்டு இருப்பான், எப்படா கடனை கொடுப்ப அப்படின்ற மாதிரி. அப்போ இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என் பொண்டாட்டி பேரில் இன்சூரன்ஸ் இருக்குது, அவளை இங்கே வர வச்சு போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா எனக்கு காசு கிடைக்கும், நான் அதை உனக்கு கொடுத்துறேன் அப்படிம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அவள் வர்ற கேப்பில் தான் இந்த கடங்காரன் இவனை போட்டு அடித்து பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டு இருப்பான். இவன் வாட்செல்லாம் பிடிங்கிட்டு அதில் காண்டான இவன் என்ன சொல்லுவான், நான் வந்து கடன் வாங்கினேங்கிறக்கா நீ இவ்வளோ பேசுவியாடா அப்படின்ட்டு அவனை போட்டு அடிப்பாங்க. அடிச்சு அடியில் அவன் செத்து போயிடுவான். உடனே தூக்கி அவனோட சிமெண்ட் கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டு வச்சிருவான் இவன். அந்த கேப்பில் தான் நம்ம ஹீரோயின் இங்கே வருவா. இங்கே வந்தானே அவளை போட்டு தள்ளுறக்காக இவன் ட்ரை பண்ணுவான். இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுவான், வந்து இவனை அடிப்பாங்க. அடித்ததில் கீழே விழுந்துருவான், கீழே இவன் இல்லைங்க ஹீரோயின் தான் அடிப்பா, அடிச்சதுல அவனுக்கு அடிபட்டு கீழே விழுந்துருவான், செத்து போயிட்டான்னு நினைச்சிருவான், ஏன்னா தலையிலேருந்து ரத்தம்லாம் வரும். அவங்க அண்ணன் வந்தானே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னே, சரி நீ பயப்படாதம்மா ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி சிமெண்ட் தொட்டியில் போடுவான். சிமெண்ட் தொட்டியில் போட்டுருவான். ஆனால் இந்த கேப்பில் இந்த லூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளால தான் சின்ன வயசில் நம்ம அண்ணன் நம்ம பண்ண கொலையை ஏற்றுக்கிட்டான், நம்ம அப்பா கொண்டதை இப்போவும் நம்ம பண்ண கொலையை ஏற்றுக்கிட்டான், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு மாதிரி நினச்சிட்டு குதிச்சிருவாங்க. அதுதான் அவளுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டு. இதை பார்த்த நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, வேகமாக இவனை தூக்கி சிமெண்ட் தொட்டியில் போட்டுட்டு வேக வேகமாக அவளை தூக்கிட்டு போறக்கா போவாங்க, தூக்கிட்டு தோளில் தூக்கிட்டு ஓடுவாங்க. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, சிமெண்ட் தொட்டியில் விழுந்த இவன் செத்துருக்க மாட்டான், ஹீரோயினோட வீட்டுக்காரன் செத்துருக்க மாட்டான், இவங்க தான் செத்துட்டு தான் நினப்பாங்க. இவன் சிமெண்ட் தொட்டிலேருந்து எந்த சிவன் நின்றுட்டு இந்த சீனை இவன் தூக்கிட்டு போகிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லுவான். சொல்லி முடிச்சுட்டு இப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, நீ இப்போ செத்துரு, நீ செத்துட்டா தான் எனக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவாங்க. இவன் காலை உடச்சி வச்சிருக்கனால இவளால் நகர்ந்து வர முடியாது, இவன் தப்பிச்சு வெளியே போயிட்டு இருப்பான். அப்ப போலீஸ் வந்துருவாங்க, ஏப்பா தம்பி உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு ஞாபகம் வந்து அவனை போலீஸ் பிடிச்சிருங்க, போலீஸ் பிடிக்கிறோம், அவனை பிடிச்சிரும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவன் வெளியே வரும்போதே இந்த அண்ணங்காரனும் வந்திருப்பான், வந்துட்டு அவனை பிடிச்சி என்னடா பண்ணேன் தங்கச்சியே, என்னடா பண்ணேன் தங்கச்சின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கி கத்தி எடுத்து அவனை குத்திடுங்க, குத்திட்டு ஓடும்போது தான் போலீஸ்கிட்ட மாற்றிப்பான். அவன் இருந்தாலும் உள்ளே நெருப்பெறியதை பார்த்துட்டு அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு முடியாமல் அப்படியே உள்ளே போவாங்க அண்ணங்காரன். போய் அவன் தங்கச்சி வெளியே கூட்டு வரலான்னு பார்த்தா வெளியே நெருப்பு ஃபுல்லாக பரவியிருக்கும், அவளை காப்பாற்றவே முடியாது. கரெக்டாக ஒரு பெரிய நெருப்பு அவளை நோக்கி வரும், அவங்க அண்ணங்காரன் குறுக்க வந்துடுவான், குறுக்க வந்து எல்லாத்தையும் அவனால பட்டுடும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அவகிட்ட போலீஸ்காரங்க வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு வீடியோ மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ரெக்கவர்லாம் ஆகிட்டு வீட்டுக்கு போவா, வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போட்டு பார்ப்பா. வீடியோ போட்டு பார்த்தா அவங்க அண்ணன் அந்த விசா இதுக்காக பேசியிருப்பான்ல, ஏன் நீ கனடா போகணும் நான் சொன்னேன்ற அதை இருக்குங்க. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேயே இவ சொல்லியிருப்பாங்க அவளுக்கு கனடா போகணுன்றதான் ஆசை, கனடாவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்றது, அதுக்காக தான் நான் போகிறேன்னு சொல்லியிருப்பான். சே என்னம்மா ஒரு அண்ணங்க, அதாவது கடைசி நிமிஷம் வரையும் அவன் தங்கச்சிக்காகவே வாழ்ந்திருக்காங்க, ஒரு அப்பா மாதிரி அவன் தங்கச்சியை பார்த்துருக்காங்க, இத்தனைக்கும் சொந்த தங்கச்சி கூட கிடையாது, ஆசிரமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிள்ளை தான், அவளுக்காகவே கடைசி வரைக்கும் நின்று அவளுக்காகவே உயிரையும் கொடுத்துருக்கான். சூப்பரான ஒருங்க, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை, படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் இருக்க ஒரு மூவி தான். இது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடையிலலாம் காமிச்சிருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்க மாதிரி லிஃப்ட்டில் பார்த்த மாதிரி, ஒரு பொண்ணை பார்த்தது, சின்ன பொண்ணை பார்த்தது, நடு வயசு பொண்ணை பார்த்தது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கற்பனை, அதெல்லாம் அவ பார்க்கல, அங்கெல்லாம் உண்மையானமே ஆளுக வரல, பேசவும் இல்லை. என்ன அப்படின்னா, பழசெல்லாம் மறந்துருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இவ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தான் இவளுக்கு வந்துட்டு
ஞாபகம் வந்திருக்கும். இவ அதெல்லாம் வந்துட்டு உண்மையா நடக்கிறதா நினைச்சுக்கிட்டா இது உண்மையாலுமே அவளுக்கு இருந்த ஹலோசினேஷன் தாங்க. அப்புறம் இந்த போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட வெட்டிங்ல ஒரு போட்டோ இருக்கும், நம்ம அண்ணங்காரனோட ஒரு போட்டோ இருக்கும். அது என்ன கதை அப்படின்னா, இவ வெட்டிங் அப்ப எல்லாரோடையும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்ட மாதிரி கடைசியா ஒரு போட்டோ அவங்க அண்ணனும் அவளும் சேர்ந்து எடுக்கணும்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோவை தான் இவன் வீட்லயே மாட்டி வச்சுமா பாக்குறவங்க இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைச்சுப்பாங்க. அவ்வளவுதாங்க இந்த படம் இங்க முடியுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க, வேற ஒரு படத்தோடு நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். பாய்.